ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ படம்னு கிருஷ்ணன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 11th நியூ தமிழ்ல இயல் 2 நம்ம பாத்துட்டு இருக்கோம். சோ இயல் 2ல இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஐங்குரு நூறு, ஓகேங்களா? சோ ஐங்குரு நூறு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஓல்டு புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க படிச்சிருப்பீங்க, பிளஸ் இதுல எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன படிக்கணும், இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பாக்கலாம். ரொம்ப சின்ன செயல் பகுதி தான், ஓகேங்களா? நீங்க பார்க்கும்போதே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே பாருங்க, அந்த இதுக்கு செயல் பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரடக்ஷன் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்வோடு இயந்த மலர்கள் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல் இது, ஓகேவா? சோ இந்த பாடல்ல எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்வோடு இயந்த மலர்கள் தலைவனின் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல் இது, ஓகேங்களா? சோ தலைவன் வரதை பார்த்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மலர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்ல வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ ஐங்குறு நூறு அப்படிங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலும் நூறு நூறு பாடல்கள் இருக்கும். ஏன்னா அஞ்சு திணை பத்தின ஒரு பாடல் தான் ஐங்குறு நூறுன்னு சொல்லுவாங்க, ஓகே? ஒவ்வொரு திணைக்குமே நூறு நூறு பாடல்கள் இருக்கும், ஓகேங்களா? சோ அந்த ஒவ்வொரு திணைக்குமே நூறு நூறு பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து பாடியிருப்பாங்க. சோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம கீழே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு லைன், ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, ஆடுகம் விரைந்தே, ஓகே என்னது? ஆடுகம் விரைந்தே காயா கொன்ற நெய்தல் முல்லை போதவில் தளவோடு பிட வளர்ந்து கவினி பூவணி கொண்டனாரால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விருந்தே, ஓகேங்களா? சோ ஆடுகம் விரைந்தே, ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேயனார் அப்படிங்கிற ஒரு பாடின செயல் பகுதி, ஓகேங்களா? சோ க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு லைன்ல எது வேணா கொடுத்து கேட்பாங்க. சோ அதனால இந்த பாட்டு லைன் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா? ஆடுகம் விரைந்தே அப்படின்னு இருக்கிற இந்த பாட்டு லைன் நோட் பண்ணீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேயனார் எழுதிய பாடல் லைன், ஓகேவா? இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா யாரு? பேயனார், ஓகேங்களா? காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவோடு பிட வளர்ந்து கவினி, ஓகேவா? இந்த ரெண்டு லைன் ஞாபகம் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி ரெண்டு லைன் மேல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே, ஆடுகம் விரைந்து ஆடுகம் விரைந்தே அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தணும்? பேயனார் ஞாபகம் வந்துடணும், ஓகேங்களா? ஏன்னா பேய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆட்டை வந்து என்ன பண்ணிடணும்? நைட்டு சாப்பிடும். அது ரத்த கட்டேரி பேய்னா கண்டிப்பா ஆட்டை சாப்பிடும். சோ ஆடு ரிலேட்டடா வரும்போது நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? இதை வச்சு கெஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இதுல இருக்கிற ஒரு பாட்டு லைன் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே ஒரு நிமிஷம், ஓகே. சொன்ன காலத்துக்கும் முன்பே வந்தேன் சொல்லாமல் சொல்லும் மலர்களை கண்டேன், ஓகேவா? சோ இது வந்து தலைவனுடைய வரவைக்கு தலைவி வந்து பாத்தீங்கன்னா மலர்கள் கொடுத்து வந்து வரவேற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ இது ஜஸ்ட் ஓரலா மட்டும் பாத்துங்க, இந்த பாட்டுல எல்லாமே ஓரலா பாத்துங்க. பட் ஆடுகம் இறந்தே அப்படின்னு கொடுத்திருக்க பேனர் எழுதிய அந்த பாடல் லைன் கண்டிப்பா நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? இது வந்து இந்த ரெண்டு லைன் சேர்ந்து, ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் சேர்ந்து ஒரு பாடல் லைனாவும் அடுத்த ரெண்டு லைன் சேர்ந்து ஒரு பாடல் லைனாவும் நீங்க வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? ஓகே, இந்த திணை துறை இது ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க போதும், அந்த அளவுக்கு தேவை கிடையாது. ஓகே, இதுல வந்து பொருள் தருகளை வந்து பாருங்க, இந்த இது ரொம்ப 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 முக்கியம், இந்த ரெண்டு இதுமே, ஓகேல? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம். இந்த பாருங்க, காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம், இந்த ஆறுமே வந்து பாத்தீங்கன்னா மழைக்கால மலர்கள் சொல்லுவாங்க, ஓகேங்களா? சோ மேல பாருங்க, மேல உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா தெரியுதா? உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, காயா கொன்றை அதே தான் கீழே கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்களா மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு மலர்களுமே வந்து பாத்தீங்கன்னா மழைக்கால மலர்கள். இது எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னா பொருந்தாதவற்றில் கொடுத்து கேட்டுருவாங்க, ஓகேங்களா? கீழ்கண்டவற்றில் வந்து பொருந்தாதவை என்ன அப்படி மாதிரி இதுல இருந்து ஒரு மூணு இது கொடுத்து வேற ஒண்ணு கொடுத்துருவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மழைக்கால மலரா இருக்காது, ஓகேங்களா? கோடைக்கால மலரா இருக்கும், ஓகேவா? சோ அதுதான் நம்ம என்னது ஆப்ஷனா வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்ப இதுல இருக்கிறது நம்ம மழைக்கால மலர்கள் இதெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன முடியும் அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கொடுக்க முடியும். சோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு இங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, பிளஸ் அந்த பூவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் ஓரியன்டாவும் கொடுத்துருக்காங்க. காயா, ஓகேவா? கொன்றை, அதுக்கப்புறம் நெய்தல், முல்லை, தளவம், பிடவம், ஓகேங்களா? இது ஆறுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது மழைக்கால மலர்கள், ஓகேங்களா? சோ இதை வந்து நோட் பண்ணீங்க, கண்டிப்பா பொருந்தாத வட்டில கேட்க வாய்ப்பு இருக்கு. மழைக்கால மலர்கள் போட்டு இந்த அஞ்சு ஆறுமே வந்து நோட் பண்ணீங்க. அடுத்து போது அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா மொட்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா? போதுன்னா என்னது மொட்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா? சோ அது வந்து எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணீங்க. வேற அவ்வளவுதான், ஓகேவா? வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த சொல்லு பொருள் தருகளை மட்டும் இந்த ரெண்டு மட்டும் நோட் பண்ணீங்க. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கவினா அழகுரை இது மட்டும் எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணீங்க. கவினி அப்படின்னா அழகுரை, ஓகேங்களா? சோ இந்த மூணு மட்டும் நோட் பண்ணீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நூற்குறிப்பு, ஓகேங்களா? சோ நம்ம எடுத்ததுமே மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ரெண்டு பாட் லைனு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு பொருள் தருக, அதுக்கப்புறம் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நூற்குறிப்பு தான், ஓகேங்களா? நூற்குறிப்புல பாருங்க, ஐந்து பிளஸ் குருமை பிளஸ் நூறு ஐங்குறு நூறு, ஓகேங்களா? அதே மாதிரி மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவற்பக்களால் அகவற்பாக்களால் ஆன நூல், ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அகவற்பா அப்படிங்கிற அந்த பாக்களால் ஆன நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு. சோ இந்த மூன்றடி சிற்றலை ஆறடி பேரலை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்,
ஓகேவா. ஐங்குறுநூறு பொறுத்த வரைக்கும் மூன்று அடி சிற்றலை ஆறு அடி பேரலை ஓகேங்களா. சோ இது நீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓல்டு புக்ல படிச்ச இன்ஃபர்மேஷன் தான் ஓகேங்களா. டுவெல்த் புக்ல கொடுத்திருப்பாங்க, லெவன்த் புக்ல கூட கொடுத்திருப்பாங்க. ஓகே, அடுத்து திணை ஒன்றிற்கு நூறு பாக்களாக ஆல்ரெடி சொன்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூறு பாடல்கள் வீதம், ஐந்து திணைக்கு ஐநூறு பாடல்கள் ஓகேவா. அந்த அஞ்சு திணை என்னது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகேவா. சோ அப்ப என்ன, திணை ஒன்றிற்கு நூறு பாடல்கள், இதை கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க, திணை ஒன்றிற்கு எத்தனை பாடல்கள் கூட கேட்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒவ்வொரு திணைக்கும் யார் யார் எழுதினாங்க அப்படிங்கிறது ஆசிரியர் பெயர்கள் கொடுத்திருக்காங்க. சோ இது கண்டிப்பா பொறுத்துக்கலாம், நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சோ செப்பரேட்டாவே நோட் பண்ணீங்க, குறிஞ்சி திணை அப்படின்னா கபிலர், முல்லை திணை அப்படின்னா பேயனார், மருத திணை அப்படின்னா ஓரம் போகியார், நெய்தல் திணை வந்து பாத்தீங்கன்னா அம்மூவனார், பாலை திணை வந்து பாத்தீங்கன்னா ஓதலாந்தியார் ஓகேங்களா. சோ நல்லா கேளுங்க, குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருத திணை ஓரம் போகியார், நெய்தல் திணை அம்முவனார், பாலை திணை ஓதலாந்தியார். சோ ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூறு பாடல்கள். இப்ப குறிஞ்சி திணையா கபிலர் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணை ரிலேட்டடா நூறு பாடல்கள் எழுதியிருப்பாரு, முல்லை திணையா பேயனார் அவர் வந்து பாத்தீங்கன்னா நூறு பாடல்கள் எழுதியிருப்பாரு. சோ அப்படிங்கும் போது இது மாதிரிதான் உங்களுக்கு என்னது ஐங்குறு நூறு அப்படிங்கிறது ஐந்து நூறு பாடல்கள் ஓகேங்களா. இதுல பாருங்க முல்லை திணை தான் வந்து என்னது பேயனார். அப்ப நம்ம மேல பார்த்த அந்த டேபிள் காலருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பேயனாருடைய பாட்டு லைன் ஓகேவா. சப்போஸ் இந்த பாட்டு லைன் கொடுத்துட்டு, நல்லா கேட்டுங்க, சப்போஸ் இந்த பாட்டு லைன் கொடுத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இது இந்த பாடல் அமைந்துள்ள செய்யுள் பகுதி இல்ல இந்த பாடல் அமைந்துள்ள நூல் என்னன்னு கேட்டா ஐங்குறு நூறு போட்டுருவீங்க ஓகே. ஆனா அந்த ஐங்குறு நூறுல இது எந்த திணையை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன கொடுக்கணும், நெய்தல் திணை தான் சொல்லணும். ஏன்னா நெய்தல் திணை தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, சாரி முல்லை திணை ஓகேங்களா, சாரி முல்லை திணை, முல்லை திணை தான் என்னது நமக்கு பேயனார் ஓகேங்களா. ஓகே சார், இந்த ஒவ்வொரு திணைக்கு எப்படி சார் ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கிது அப்படின்னா குறிஞ்சி திணை ஓகேவா. குறிஞ்சி திணை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது கபிலர், குறிஞ்சினாலே கபிலர் அப்படிங்கிறது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. சோ ஒண்ணு கிடையாது, கபினானது காஃபி ஞாபகம் வச்சுங்க, குறிஞ்சினா உறிஞ்சி குடிக்கிறது ஞாபகம் வச்சுங்க. காஃபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அது ஓ சில காஃபி குடிச்சாங்க வச்சுங்களா, உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. பாத்திருக்கீங்களா நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கிற பேர்ல நம்ம குறை சொல்றதுக்குனே வந்து டே வார ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வருவாங்க, வந்துட்டு காஃபி குடி ஓசு காஃபி குடிக்கிறதுனே உட்காந்துட்டு நம்மள வந்து குறை சொல்லிட்டு தான் போவாங்க. அந்த காஃபி உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாங்க ஓகேவா, அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க முல்லை திணை, முல்லை திணை யாரு பாத்தீங்கன்னா பேயனார் ஓகேவா. சோ முல்லை திணை அப்படிங்கும் போது முள்ளு பேய், முள்ளுக்காட்டுக்குள்ளதான் பேய் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, பேய் எங்க இருக்கும் முள்ளுக்காட்டுக்குள்ளதான் இருக்கும். அடுத்து பாருங்க மருத திணை ஓகேவா, மருத திணைக்கு எப்படி ஞாபகம் வச்சுனா ஓரம் போகியார். சோ மருதம்னா அப்படின்னா மருதம் ஓகேவா, மருதம் தம்முன்னு இருக்கா ஓகேவா, மருத திணையில வந்து பாத்தீங்கன்னா மருதம் அப்படின்னா தம்மு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. கண்டிப்பா தம் அடிச்சாங்க, நம்ம இங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ரோட்ல வந்து தம் அடிச்சாடே ஓரமா போய் தம்மறா அப்படின்னு நம்ம மிரட்டணும் ஓகேவா. அந்த இளைஞர்கள் பண்ணா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தம் அடிக்கணும் ஓரமா போய் அடிப்பாங்க, இல்லைன்னா மக்களுக்கு வந்து அந்த பொல்யூஷன் வந்து வந்து அட்டாக் ஆயிடும் ஓகேவா. அப்ப மருதம் தம்முனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம், ஓரமா போ அதை ஓரம் போகியார் ஓகேவா. அடுத்து நெய்தல் திணை ஓகேவா, நெய்தல் திணை என்னன்னா நீங்க வந்து சப்போஸ் உடம்பு வந்து ரொம்ப மெலிசா இருந்து ரொம்ப வந்து என்ன மாதிரி வந்து எலும்பா இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேளை இல்ல மூணு வேளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, சாப்பாடுல நல்லா பொத பொதன்னு குண்டாயிடுவீங்க ஓகேங்களா. அப்ப நெய்னாலே உங்களுக்கு என்ன வரும், மூணு வேளை சாப்பிட்டீங்கன்னா குண்டாயிடலாம், அதான் என்னது மூவனார் அம்மூவனார் ஓகேங்களா. அம்மூவனார்ல என்னது மூணு வேளை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அடுத்தது பாலை திணை, பாலைத்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஓதல் ஓகேங்களா. பாலைத்தனை என்னது ஓதல் ஆந்தையார், ஆந்தைங்கிறது ஞாபகம் வச்சுங்க, பாலைங்கிறது ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா ஆந்தை வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆனா தூங்கவே தூங்காது, ஏன் கேட்டா அது எந்தெந்த வீட்டுல பால் வச்சிருக்காங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்களா இல்ல அடுப்படியில் வச்சிருக்காங்களா பாத்துட்டு கரெக்டா ஜனவரியில போயிட்டு என்ன பண்ணும், அந்த பாலை வந்து எடுத்து குடிச்சிடும் ஓகேவா. அதான் வந்து ஆந்தையோட வேலையா தான், அதான் ஓதல் ஆந்தையார் ஆந்தையார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. பாலை, பாலை என்னது பாலுங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஓகே அவ்வளவுதான், மொத்தம் குறிஞ்சினா கபிலர், காஃபி வந்து உறிஞ்சு உறிஞ்சு குடிப்பாங்க, முள்ளு வந்து பேயில பேய் வந்து பாத்தீங்கன்னா முள்ளுக்காட்டுக்குள்ள இருக்கும். பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகே, இந்த நூலை தொகுத்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஓகேவா, என்னது புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஓகேங்களா. சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்கு நூல்கள், 10 பாட்டு 8 தொகை எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கட் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டோம் ஓகேங்களா. 18 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்கு நூல்கள், 10 பாட்டு 8 தொகை எல்லாத்துக்கும் ஆசிரியர்கள் சமணம் சமயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கட்டாவே நம்ம கொடுத்துருக்கோம். தெரியாதவங்க நம்ம போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதுல 500 நூல் பத்தி நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஓகே, இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஓகேவா, எனது
குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஓகேங்களா? சோ ரொம்ப முக்கியம், தொகுத்தவர் வேற. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம், தொகுத்ததுன்னா எல்லா நூல்களையும் ஒன்னா சேர்த்து தொகுத்தவர் யாரு பார்த்தா குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஓகேங்களா? தொகுப்பித்தவர் யாரு பார்த்தா யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. ஓகேவா? தொகுத்தவர் வேற, தொகுத்தவர்னா புலவர் நேம் தான் வரணும், தொகுப்பித்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசரோட நேம் தான் வரணும். ஓகேங்களா? சோ யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை. ஓகேங்களா? யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புரை, இதுக்கெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, அதாவது எட்டு தொகை பத்து பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ தெரியாதவங்க அதை போய் பாத்துக்கங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, பேயனாருங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககால புலவர்களில் ஒருவர். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைத்துள்ளன. இந்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க, பேயனார் எழுதிய அந்த பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 105 பாடல்கள் கிடைச்சிருக்கு. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? 105 பாடல்கள், அதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா நோட் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேங்களா? சோ அப்ப நூல் குறிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 அடி சிற்றலை, 6 அடி பேரலை, திணை ஒன்றிற்கு 100 பாடல்கள், குறிஞ்சி திணை என்ன, அந்த 5 திணை, 6 ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடவுள் பார்த்து பாடினது யாரு, பாரதம் பாடி பெருந்தவனார், தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, அவ்வளவுதான். ஓகேவா? மேக்ஸிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பாயிண்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 5 திணை பாடினதுக்கு ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளவுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேயனார் பாடிய அந்த முல்லை திணையுடைய பாடல்கள் கிட்டத்தட்ட 105 பாடல்கள் கிடைத்துள்ளது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி ஓல்டு புக்ல இருந்தே நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, இருந்தாலும் நியூ புக்லயும் சேர்த்து எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிருஷ்ணோட கிருஷ்ணன். தேங்க்யூ.